தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய மென்பொறியாளர் சுவாதியின் படுகொலை சம்பவத்தில் ஒரு வாரத்துக்கு பின் கொலையாளியாக சந்தேகிக்கப்படும் இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளான். சென்னையில் தகவல் தொழில்நுட்பத்துறையைச் சேர்ந்த பன்னாட்டு நிறுவனங்கள் முதல் சிறிய நிறுவனங்கள் வரை அதிகரித்துள்ளன. சென்னையில் அதிகாலையிலும் நள்ளிரவிலும் பணிக்கு செல்வோரும் திரும்புவோரும் பெரும்பாலும் ஐடி ஊழியர்கள்தான். இந்நிலையில் பிரபலமான இன்போசிஸ் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த ஊழியர் சுவாதி சென்னை நுங்கம்பாக்கம் இரண்டாவது நடைமேடையில் கடந்த 24ஆம் தேதி காலை 7 மணி அளவில் அடையாளம் தெரியாத ஒரு இளைஞரால் அரிவாளால் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். பயணிகள் கண்முன் சம்பவம் நடந்தாலும் யாரும் தடுக்க முன்வரவில்லை. அரிவாளை காட்டி மிரட்டியபடி தப்பிவிட்டான் கொலையாளி. ரயில் நிலையத்தில் கண்காணிப்பு கேமரா இல்லாததால் கொலையாளியை அடையாளம் காண முடியாமல் போலீசார் திணறினர். ரயில் நிலையத்துக்கு அருகே ஒரு வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சியில் கொலையாளியாக இருக்கக்கூடும் என்ற சந்தேகத்துக்கு இடமான ஒரு இளைஞனின் வீடியோ பதிவாகியிருந்தது. கொலை நடந்த சில வினாடிகளில் வேகமாக ஓடும் காட்சி பதிவானது தெரியவந்தது. கொலையாளி என்று சந்தேகிக்கப்பட்டாலும் கூட அந்த இளைஞனை பற்றிய கூடுதல் தகவல் கிடைக்காமல் போலீசார் திணறினர். சுவாதி கொலை வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு விசாரணையில் ஏற்பட்டுள்ள தொய்வுக்கு கண்டனம் தெரிவித்ததுடன் இவ்வழக்கை ரயில்வே போலீசிடம் இருந்து சென்னை போலீசுக்கு மாற்ற உத்தரவிட்டது. கடந்த திங்கட்கிழமை வழக்கு சென்னை போலீசாரிடம் மாற்றப்பட்டது. கொலையாளியை பிடிக்க சென்னை போலீஸ் கமிஷனர் ராஜேந்திரன் 8 தனிப்படைகள் அமைத்தார். அவர் பணி செய்த அலுவலகம், பெங்களூரு, மைசூருவில் அவர் பயிற்சி பெற்ற அலுவலகங்கள் என பல்வேறு கோணங்களில் விசாரித்து வந்தனர். அத்துடன் நுங்கம்பாக்கம், சூளைமேடு உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர் விசாரணையில் போலீசார் ஈடுபட்டனர். சுவாதி செல்லும் வழியில் வீடுகள், தனியார் நிறுவனங்கள் பொருத்தியிருக்கும் 20 கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சியை ஆய்வு செய்தனர். இதில் 5 கண்காணிப்பு கேமராவில் சுவாதியை கொலை செய்ததாக கருதப்படும் சந்தேக நபர் செல்லும் காட்சி பதிவாகியிருந்தது. இது தொடர்பாக சுமார் 300 பேரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது சுவாதியை 1 மாதமாக மர்ம நபர் பின்தொடர்ந்து சென்றிருப்பது தெரியவந்தது. இதையடுத்து சூளைமேடு பகுதியில் சந்தேக நபரின் புகைப்படத்தை காட்டி வீடு வீடாக சென்று விசாரணை செய்தனர். கொலையாளி என்று சந்தேகிக்கப்படும் ராம்குமார் சூளைமேட்டில் உள்ள தனியார் மாத கட்டண தங்கும் விடுதியில் தங்கியிருந்தாலும் 1 வாரமாக அவரை காணவில்லை என்பது தெரியவந்தபோது கிட்டத்தட்ட கொலையாளியை நெருங்கிவிட்டதாக போலீசார் கருதினர். சைபர் கிரைம் போலீசார் சுவாதியின் மொபைல் போன் சிக்னல் கிடைத்தது குறித்த தகவலை உறுதி செய்ததும் நெல்லை மாவட்டம் தென்காசி அருகே உள்ள மீனாட்சிபுரத்தில் தனது வீட்டில் பதுங்கியிருந்த ராம்குமாரை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். சுவாதி கொலை விவகாரம் தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சுவாதியின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து சமூக வலைதளங்களில் தேவையற்ற விமர்சனங்களும் எதிர்குற்றச்சாட்டுகளும் அரங்கேறின. இதனால் இவ்வழக்கு உணர்வு பூர்வமான வழக்காக மாறி போலீசாருக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியது. போலீசார் நெருங்கியதை அடுத்து பிளேடால் கழுத்தை அறுத்து தற்கொலைக்கு முயன்று தற்போது நெல்லை பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள ராம்குமார் அளிக்கும் வாக்குமூலம் சமூக வலைதளங்களில் இன்னொரு சுற்று விமர்சனங்களை ஏற்படுத்தி வழக்கை திசை மாற்றிவிடுமோ என்று போலீஸ் வட்டாரத்தில் கவலை ஏற்பட்டுள்ளது.